என்ன ட்ரிப் இது? கொல்லி கொல்லி ஹில்ஸ் போறோம். ஏன்னா 4 மணிக்கு ஒருத்தன் எழுப்பி விட்டான். நான் 6:30 ஒரு மணி நேரம் இதா இருக்கும். சும்மா போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது, நடுவில் மழையில மாட்டிக்கணும். செப்டம்பர் 4, 5:28 ஏன்னா 4 மணிக்கு ஒருத்தர் எழுப்பி விட்டான். நானும் நான் இங்கே வந்து வெயிட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது, இப்போ தான் வந்திருக்கான். மழைன்னு கேட்டால் மழை அடிக்கடி சரியான மழை. நாங்கள் ட்ரிப் போகும்போது இது வரைக்கும் இந்த மாதிரி மழை வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். அருண் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். சரி போகலான்னு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர். வீட்டிலேருந்தே வ்ளாக் பண்ணலாம மாதிரி தான் பிளானு. மழைனால பண்ண முடியல. நாங்கள் வச்சுருக்கிறது ஒரே ஒரு குரூப் ப்ரோ, அதுவும் போயிடுச்சுன்னா 5:28 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட் ஆஃப்டர்நூன் அப்படி மாதிரி போவோம், 2 மணி 3 மணிக்கு போல். கிளைமேட் செம்மையாக இருக்குது, அங்கேயும் மழை பெஞ்சிட்டு தான் சொன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம். குரூப் ரைடு தான் இது, ஆர்கனைஸ் பண்ணி வர்றதுக்குள்ள 6 ஆயிடுச்சு. 5-4 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பயந்து சுபாவம் அப்படிதான் அவ்வளவுதான். நமக்கு வந்து இப்போ 5:28 காமிச்சுனா 6:30 ஒரு மணி நேரம் இதாக இருக்கும். இப்போ நம்ம கூட என்னென்ன வண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது, ஒரு R15, அப்புறம் வந்து MP1, அப்புறம் கிளாசிக் 350, நம்மளோட இமாலயனு, அப்புறம் ஒரு MP இதுதான் வருது. அவ்வளோ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்புறோம். ஒரு வழியாக வண்டலூர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது எக்ஸாக்டாக. இங்கேருந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா 330 கிலோமீட்டர் ஆகும். இமாலயன் எடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. எங்கேயுமே போக முடியல நம்மளால். ஒரு பெரிய லாங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாலையும் அதேமாதிரி இந்த கொரோனா இந்த சுச்சுவேஷன்னாலையும் நம்ம போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம அடுத்து போவோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 2 நாள் தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை காலைல விடிய காலையில் கிளம்பி நம்ம போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்ம கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டுலாம் நம்ம ரிட்டர்ன் ஆகிடும் நடு ராத்திரியில். இதுதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் சின்ன ட்ரிப் தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் பிளான் பண்ணவே மாட்டோம். எங்கே போகிறோம், எவ்வளோ நாள் போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண மாட்டோம். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுனால இது வந்து பக்க பிளான்டாக தான் போகிறோம். ஸோ எல்லாருக்குமே லீவ் தேவை, லீவ் இல்லைன்ற லீவ் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் 2 நாள் தான் சின்ன ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட் டோல் நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறோம், அதாவது செங்கல்பட்டு டோல். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 கிலோமீட்டரில் தான் வந்து நம்ம வண்டி நிறுத்துவோம். அதுவும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்துவோம். மழை வந்து பார்த்திங்கன்னா நின்றுடுச்சு. அந்த ஒரு சில் ப்ரீஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு ரைடு கிளம்பணுன்னா நம்ம ரைடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா இதுதான். மழை பெய்யக்கூடாது, மழை பெய்கிற மாதிரி இருக்கணும், மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கணும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வண்டியை பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதேமாரி எனக்கும் சரி, ரைடருக்கும் சரி, பில்லியனுக்கும் சரி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பெயினும் தெரியல. இப்போ நம்ம வந்து 2வது டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த டோல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு பிரேக் நிறுத்துவோம். ஸோ வாங்க ட்ரிப் கண்டினியூ பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா மழை சுத்தமாக இல்லை, இந்த ப்ரீஸும் இல்லை, நார்மலாக இருக்குது. நம்ம சேனலில் இமாலயன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அடுத்து டியோவில் போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம டியோலையும் போவோம். அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தை அந்த சர்ப்ரைஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி இந்த வண்டியில் தான் போவேன், இந்த ஹோட்டலில் தான் தங்குவேன், இந்த கடையில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவல் பண்ணணும்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு வச்சா தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதனால் எந்த வண்டி கிடைச்சாலும் நம்ம போகலாங்க. என்னடா
என்ன ஏரியா இது? இங்கேருந்து உள்ளூர் பேட்டை வந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. விக்கிரவாண்டிக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க. அது கூட்டேரிப்பட்டுன்னு சொல்லுவாரு. பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டிருக்கோம். என்ன சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். இட்லி தோசை தான். எப்பவும் போகிறான்னு பார்த்தோம். இட்லி தோசை தான். இப்படி ஹெல்மெட் என்னால் கழட்ட முடியாது ஒரு கையில். என்னடா மூத்து காமிக்குமா? என்ன ட்ரிப்பு இது? கொல்லி ஹில்ஸ் போகிறோம். கொல்லி ஹில்ஸ் சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு இந்த ஹோட்டல் கொஞ்சம் நாங்கள் தப்பான ஹோட்டல் சூஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏன் இவன் தான் என்னோட ரைடர். இவன் பின்னாடி தான் நான் உட்காந்து உயிரை பணைய வச்சு போயிட்டு இருக்கேன். கட்டுறதா இருக்கு, கட்டுறதா இருக்கு. இப்போ இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம், இப்போ கிளம்பியாச்சு. இப்போது இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி தாண்டும் போது தான் வந்துட்டு ஸ்டாப்பிங் பண்ணலான்ட்ருக்கோம். 100 கிலோமீட்டர் வந்து நம்ம தாண்டியாச்சு. இப்போ வந்து அடுத்து ஓட்ட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குருசோத். வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஏன் குருசோத் வைப் எப்படி இருக்கு? சாப்பிட்டோன்னே லைட்டாக மயக்கமாக இருக்கு. ஆனால் வந்து ரன்னிங்கில் போனது வந்து சரியாக இடம் இருக்கு. லைட்டாக தூக்கம் வர மாதிரி தான் இது. உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா டைரெக்டாக சேலம் ரூட்டு தான் இது. இப்போ நம்ம வந்து சேலம் போகிறதுக்கு சேலத்துக்கு முன்னாடி ஆத்தூர் கிட்ட வந்து நம்ம லெஃப்ட்டு கட் ஆகும். ஸோ அந்த ரூட்டு தான் போகிறோம். வாங்க போகலாம். எதுக்கு நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா செக்கிங்காக தான். எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டி தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4 வண்டி பின்னாடி வர வேண்டியது இருக்குது. பைக் பின்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ரைடர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு வெறும் 130 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொறுமையாக ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போவோம். கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அலுப்பும் தெரியாமல் இருக்குது. ஃபுல்லாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. வாங்க அப்படியே எங்கள் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி சார், உமிஞ்சிதான் செல்ஃபி எடுக்க முடியுமா? இதுல செல்ஃபி எடுக்கலாமா? குறங்க வேணா எடுக்கலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டோல்கேட்டு. ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் சாரும் நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருந்தேன். டைம் நான் கிளம்புறது பார்த்தீங்கன்னா 5:28 சொல்லியிருந்தேண்ணா. பட் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:30 வந்திருக்கேன். 10:44 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? 6-7
இங்கே வரத்துக்கே ஒரு 5 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். குரூப் ரைடுன்றதுனால ஃபஸ்ட் டைம் நானும் அருண் அந்த குரூப் ரைடுக்கு, அருண் காலேஜ் மேட்ச்சு அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் மேட்ச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு 130-150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1:00 தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் போகணும் லஞ்சு போல் அங்கே போய்டும். சரி வாங்க பார்ப்போம், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல, எதுவும் வராமல் இருக்குது, சந்தோஷம். ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் போகிற ரூட்டை நம்ம பிடிச்சாச்சு. மலை அடிவாரத்துக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டு இருக்குதுங்க இந்த கொல்லிமலை போகிறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஏர்பின் பெண்டு இருக்க ரூட், அதான் பெலகுறிச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ரூட்டு எடுத்து காரவல்லி பெலகுறிச்சி அந்த ரூட் எடுத்து போகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ரூட்டு, அதில் வந்து ஏர்பின் பெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த கொல்லி ஹில்ஸ் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா அந்த அதிக ஏர்பின் பெண்ட் இருக்கிறது தான் வந்து ஃபேமஸ். ஸோ அந்த ரூட்டு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக நிறைய வாட்டி நாங்கள் கொல்லி ஹில்ஸுக்கு பிளான் பண்ணுவோம், ஆனால் எந்த வாட்டியுமே வந்து சக்ஸஸ் ஆனது கிடையாது. நிறைய வாட்டிங்க நடு நடுவில் சின்ன சின்னதாக லீவ் கிடைக்கும் போது பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸாக தான் இருக்கும். ஆனால் எங்களால் அது என்னென்ன தெரியல, கொல்லி ஹில்ஸுன்ட்டு பிளான் பண்ணாலும் எங்களால் போக முடியாது, அதனால் கொல்லி ஹில்ஸ்னு பிளான் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகலாம் தான் பிளான் பண்ணோம். என்ன நித்ரா தெரியல இருங்க பார்க்காங்க. ஏன் கொல்லி ஹில்ஸை ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 70 ஏர்பின் பெண்ட் இருக்குங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் இருக்க ஹில்ஸ் இது தாங்க. அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். அதேமாதிரி இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது, நம்ம இது வரைக்குமே நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க நிறைய ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், ஆனால் வந்து நம்ம ஏற்காடும் கொல்லி ஹில்ஸும் நாங்கள் போனது கிடையாது. அதனால தான் வந்துட்டு சரி ஓகே போகலாம்னு சொல்லிட்டு இதை வந்து சூஸ் பண்ணோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம இன்னும் ஹில்ஸை ஏறல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சீனிக்காக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இந்த ரைடை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், வேறு மாதிரி இருக்குங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ரோடு உள்ளே போனீங்கன்னா அந்த மலை அடிவாரத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த ரோடு இது. அதுதான் அந்த பெலகுறிச்சி போகிற ரூட்டு தான் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் இருக்க அந்த கிராமமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருக்கோம் நம்ம. சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் சும்மா இங்கே ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் இருக்கும் சொல்லிட்டு ஹாஃப் அன் அவர் மேலே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது, அடிவாரத்தை அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம பசங்களாம் அங்கே தான் நின்றுருக்கானுங்க. என்ன பண்ண போகிறா இன்டர்வெல் ஓகே. ஹில்ஸுக்கிட்ட வந்தாலே நம்மளுக்கு ஒரே குஜால் தாங்க. இது வந்து இந்த அடிவாரத்தோட அழகையை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதில் இன்னும் மேலே ஏறினா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருமே ஹில் ஸ்டேஷன் தேடி போகிறது காரணமே வந்து அந்த ஒரு பியூட்டிக்கு தான். மற்ற ஒரு டெரெயினுக்கு வந்து இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை விட இந்த ஹில்ஸுக்கு இருக்க அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கோ இல்லை வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸை தேடி போகிறோம். வண்டியோட டார்க்கை பற்றி சொல்லி அவனும் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஹில்ஸில் ஓட்டுற மாதிரியே தெரியல. மற்ற வண்டி ஓட்டும்போது ஸ்லைட்டாக ஒரு லேக் இருக்கும், நம்ம பவரில் வந்து கொஞ்சம் ஒரு டிலே இருக்கும் மொபைலில் போகிறது. பட் இதில் பார்த்தீங்கன்னா டார்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹில்ஸில் அந்த ஆப்பின் பெண்ட் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இன்ஜின் வந்து நல்ல ஒரு பவர் கொடுத்து வண்டியை கூட்டிகிட்டு போகுது. வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. ஸ்லோப்லேயே பார்த்தீங்கன்னா 60-70 சாலிடாக போகுது. 80 வரைக்குமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு, அதனால தான் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வண்டி போகும்னு நினைக்கிறேன் தெரியல. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க வண்டி.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மழை துய் பாருங்க. கொல்லிமலையில் இருக்க மங்கி சிதலான் தான். இங்கே ஒரு மங்கி, அங்கே ஒரு மங்கி. வேற மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 65வது ஏர்பின் பெண்ட் தாண்டி வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் இது பாருங்களேன் மேலே, செம்ம மிஸ்ட்டு. எப்படிடா இது மிஸ்ட்டு, பயங்கரமாக இருக்குப்பா, வேற மாதிரி மிஸ்ட்டு. 4 மணிக்கு இந்த மாதிரி மிஸ்ட்டு நம்ம மூணாவது கொடைக்கானல் அந்த மாதிரி போனால் பார்க்க முடியும். ஆமாம், பாருங்க டைம் பாருங்கண்ணா, 4 மணி ஈவினிங், 4 மணி தான் ஆகுது. ஆனால் சரியான மிஸ்ட்டு, செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கில் தான் இந்த ஒரு மிஸ்டி ரைடாக இருக்கும். ஆனால் ஒரு 4 மணிக்கே வந்து இந்தமாரி ஒரு ரைடு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மழை பெஞ்சது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு ஒரு இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் நின்னோம். சரி ஓகே, அதுக்கப்புறம் மழை லேசாக விட்டதுக்கப்புறம் கிளம்புனா வேற மாதிரி இருக்குங்க, பனிமூட்டமாக இருக்குது. இது விடிய காலையில் சன்ரைஸ் பார்க்கும்போது போவோம்ல, அந்தமாரி இருக்கு. கொல்லி ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ரூம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, இப்போ தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே வாங்க ரூமில் போய் காமிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 450க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம தங்க போகிறோம் இன்னைக்கு. எஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, cheers from Pottam Travels Tamil.